வருவோம் அஜித் பார்த்தீங்கன்னா நடிப்பு சும்மா அல்டிமேட் லெவலாக நடிச்சிருக்கிறார் உண்மையாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிக்சன் அஜித்தினுடைய துணிவு திரைப்படம் இருக்குது துணிவு திரைப்படம் இப்போ தான் நான் பார்த்தேன் ஸோ அந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது அஜித் அவர்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல ஆட்டிடியூட்டோடு நல்ல ஒரு கேங்ஸ்டார் போல் நல்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்டேந்த் நல்ல ஆட்டிடியூட் நல்ல ஒரு ஃபோர்ஸ் நல்ல ஒரு எனர்ஜியோட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் நம்மளை அஜித்குமாரை பார்க்க முடியும் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் தான் இந்த டிராக்ட் பண்ணியிருக்கிறார் ஸோ தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டை இந்த மாதிரியான பல திரை இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு பல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளோடு தான் வினோத்தினுடைய திரைப்படத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் வலிமையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அது சரைக்கிருச்சு ஆனாலும் துணிவில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை ஆனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்களை கொட்டி தந்திருக்கிறேன் ஸோ அந்த கிரெடிட் கார்டு பேங்கில் வந்து நம்மளினுடைய காசெல்லாம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டுன்ற பல விஷயங்கள் வந்து பேங்க் சார்ந்து நம்மளினுடைய பணம் வங்கிகளால் எப்படி வந்து நாங்கள் ஒரு எங்களினுடைய அறியாமை பேங்கினுடைய திட்டங்கள் புத்திசாலி தினங்கள் வந்து விஷயங்கள்னால எப்படி கொள்ளையடிக்கப்படுதுன்ற பல இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளுக்கு தேவையான தகவல்கள் சும்மா கொட்டி தீர்த்துருக்கிறேன் ஆனாலும் அது அங்கங்கே இந்த கமர்சியல் படம் அப்படின்றனால அதனுடைய வேகம் அதனுடைய படத்தினுடைய க அஜித் அப்படின்ற மிகப்பெரிய ஸ்டார்ன்றனால அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் நாங்கள் பொறுமையாக இருந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திரைப்படம் இல்லைனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இதில் இருக்குது நாங்கள் தெரிந்து கொள்வதுக்கு பயங்கர இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அஜித்தினுடைய செக்ஷனுக்கு நாங்கள் வருவோம் அஜித் பார்த்தீங்கன்னா நடிப்பு சும்மா அல்டிமேட் லெவலாக நடிச்சிருக்கிறேன் உண்மையாகவே இந்த துணிவு திரைப்படத்தில் அஜித்தினுடைய நடிப்பு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது மிகப்பெரிய ஒரு கேள்வி சந்தேகம் ஒன்று இருந்தது பீஸ் திரைப்படம் போல் இந்த அஜித்தினுடைய துணிவு திரைப்படமும் இருக்கும் போல உண்மையாகவே அந்த டான்ஸ் ஆடுறது அவர் வெக்க வெக்கமாக இல்லையா பணத்தினுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று இருந்தது பீஸ்ட் டூ தானோ அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கை வந்து ஒரு திருடர்கள் கொள்ளையடிக்கிறாங்க ஒரு கேங் ஒன்று அந்த கொள்ளையடிக்கிற பேங்கை கொள்ளையடிக்கும் போது அதை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய டீம் ஸோ அஜித்தினுடைய டீம் காப்பாற்றி அவர்கள் விடுவிக்கிறாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை அவர்களும் கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்க ஸோ உண்மையாகவே அஜித் அவர்கள் அஜித்தினுடைய டீம் பணத்தை கொள்ளையடித்தார்களா இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது உத்தியை பயன்படுத்தி என்ன செய்தாங்க அப்படின்றது கதை ஆக மொத்தத்தில் ஹீரோயினி அப்படின்னா வளமையாக இருக்கிற அந்த ஹீரோயினி அப்படின்ற செக்ஷன் இல்லாமல் வித்தியாசமாக துணிவு திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கும் சமனாக ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஃபைட் சீனா இருக்கலாம் டயலாக இருக்கலாம் நிறைய சீனுகள் வழங்கப்பட்டிருந்தது அதெல்லாம் சிறப்பாகவே அந்த நடிகையும் செய்திருக்கிறாங்க சோ ஆக மொத்தத்தில் அந்த துணிவு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வளமையாக நாங்கள் எதிர்பார்த்த அஜித்தினுடைய திரைப்படங்கள் போல் இல்லாமல் அஜித்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் திரைப்படமாக நல்ல ஒரு அல்டிமே அல்டிமேட் லெவல் திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்க்க முடியும் ஸோ ஆகமத்தத்தில் நிறைய அனாவசியமான விஷயங்களெல்லாம் நான் கதைக்காமல் பேசிக்காக திரைப்படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு சில ஃபைட் சீனுகள் காட்சிகள் எல்லாம் வந்து நம்ப முடியாத காட்சிகள்லாம் நிறைய இருக்குது அந்த கடலில் லாஸ்ட் ஃபைட் சீன்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுதும் நம்ப முடியாத காட்சிகள் தான் இருந்தாலும் சரிமா ஜஸ்ட் இது திரைப்படம் ஒரு பொழுதுபோக்கு ஸோ அதனால வந்து ரியாலிட்டியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ரியாலிட்டி போல் எடுத்திருக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி வீக் பாயிண்ட்டுகள் இருக்கே தவிர மற்றபடி வளமையாக நம்ம ஏமாந்தது போல் இந்த திரைப்படத்தில் துணிவு திரைப்படத்தில் ஏமாறல உண்மையாகவே நல்லா இருக்கு முக்கியமாக இந்த அனிருத் பாடியிருந்த சில்லா சில்லா சாங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஸோ நல்ல மாறாக அந்த பாட்டு இருந்துச்சு தியேட்டரில் பொழுது சும்மா அரங்கமே அதிர்ற அதிரக்கூடிய அளவுக்கு இருந்தது நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் எப்படி இருக்கு உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்க இல்லையா ஏன் பிடிக்க இல்லை இந்த திரைப்படத்தில் வந்து என்ன வீக் பாயிண்ட் இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் சைட்டில் வந்து சொல்லலாம் இதுபோல் ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் பிரெண்ட்ஸ் பாய்